Hi friends, welcome to Dharani's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா நல்ல உப்பு புளிப்பு காரமா கொத்தமல்லி வாசனையோட ஒரு பாரம்பரியமான கொத்தமல்லி தொக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கொத்தமல்லி தொக்கு பாத்தீங்கன்னா எங்க அம்மா அடிக்கடி இது வந்து பண்ணுவாங்க. இது பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து என்னோட சைல்ட்ஹூட் டேஸ் வந்து ஞாபகம் வந்துரும். ஏனா அவங்க பண்ணும்போது நான் கூடவே பக்கத்துல இருப்பேன். கல்லரல்ல போட்டு இந்த கொத்தமல்லி வறுத்த உளுத்தம் பருப்பு புளி எல்லாத்தையும் போட்டு நல்ல இரும்பு உலக்கைய வச்சு நல்ல இடிப்பாங்க. இரும்போ மரமோ ஏதோ வச்சு இடிப்பாங்க. அதை வச்சு இடிக்கும்போது மொத்தமா எல்லாம் சேர்ந்து ஒரு மாசா வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும். அது அரைச்சு முடிச்சு எடுத்து வைக்கிற வரைக்கும் நான் கூடவே தான் இருப்பேன் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அது பண்ணும்போதெல்லாம் அதான் எனக்கு வந்து ஞாபகம் வரும். இப்போ வந்து இங்கே என்கிட்ட வந்து கல்லூரல் இதெல்லாம் இல்லை. ஸோ இப்போ வந்து மிக்சிலே எப்படி அந்த கொத்தமல்லி தொக்கு பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இந்த கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு பெரிய கட்டு கொத்தமல்லியை முதல் நாளே நல்லா ரெண்டு மூணு தடவை அலம்பிட்டு இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்கிற லீவ்ஸ் மட்டும் கொஞ்சமாக இந்த ஸ்டாக் இருந்தால் போகும். இதை எடுத்து நல்லா அலம்பிட்டு ஒரு டிஷ்யூல ஒரு தாம்பாளத்துல போட்டு நல்லா தொடச்சிட்டு நைட்டே வச்சுட்டேன். இந்த ரெண்டு பெரிய கட்டு கொத்தமல்லிக்கு ஒரு கால் கப்பு அளவுக்கு, அதாவது 50-70 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் வந்து உடச்ச உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன், நீங்க முழுசு கூட எடுத்துக்கலாம். இது வந்து வறுக்கிறதுக்கு ஈஸியா உடனே வறுபட்டுரும். கல்லுப்பு பொடிச்ச கல்லுப்பு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, ஒரு சின்ன சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க வந்து இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு. ஏப்ப இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால இந்த ரெண்டு கட்டுக்கு 10 மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமா வெல்லம், உப்பு புளி காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சமா வெல்லம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயோ இல்ல நல்லெண்ணெயோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் வறுக்கிறதுக்கு. வாங்க இந்த டேஸ்டியான கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்றது நம்ம இப்ப பாக்கலாம். அடுப்புல வந்து கடாய் வச்சிட்டேன். இதுல வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். இது நார்மல் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு வறுக்கணும். இன்னும் நல்லா பொன் கலரில் வரணும், அப்படி கோல்டன் கலரில் வரணும். இதுக்கு வந்து நீங்கள் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஏன்னா கருப்பு உளுந்துக்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் உண்டு, அது வந்து இந்த கொத்தமல்லி ஃப்ளேவரும் அதுவும் மிக்ஸ் ஆகும்போது நல்லா வராது. இதுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து எங்கள் அம்மா அடிக்கடி பண்ணுற தொக்கு. இது ஆக்சுவலி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டு கல்லூரலில் வந்து இரும்போலக்கையை வச்சு இடிப்பாங்க. நானும் கூட இருந்து உட்காந்து இதெல்லாம் பார்ப்பேன். ஏன் கொஞ்சம் எண்ணெய் நான் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன் ஒரு டீஸ்பூன்னா, இந்த மிளகா அடுத்து நம்ம வறுக்க போகிறோம். அதே சமயம் புளியையும் லேசாக இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈர சத்து இது பண்ணுற அளவுக்கு. இதே எண்ணெயில தான் நம்ம கொத்தமல்லியும் வறுக்க போறோம். மொத்தமே இதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் தான் தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டிருக்கு, நல்லா கோல்டன் கலர்ல, எவ்வளோ அப்படி பொன் கலர்ல அப்படி மின்றது பாருங்க. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். நல்ல வாசனை. இப்போ இந்த பருப்பை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். மிக்சி ஜாரில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஆரட்டும். அதுக்கப்புறம் மிளகாயும் புளியும் நம்ம வதக்கிட்டு இது பண்ணிக்கலாம். இதில் எடுத்து வச்சிருக்க மிளகா போட்டுக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மிளகாயை கலர் மாறாம நம்ம வந்து வறுத்துக்கணும். இப்போ மிளகாய் வறுபட்டு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகல, எடுத்துட்டேன்னா எடுத்து இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். இதை எடுத்து வச்சிருக்க புளி இதில் போட்டேன். ஸோ தட் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அரைக்கிறதுக்கு. நல்ல ஒரு சின்ன லெமன் சைஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், அதே சமயம் எக்ஸ்ட்ரா மாய்ச்சரும் இதில் போயிடும். அதுக்காக தான் இந்த சூடு காமிக்கிறது. இதை நான் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி புல்லுத்தையும் இதில் போட்டுடலாம். இதை வந்து லேசாக நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஆக்சுவலி எங்கள் அம்மா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஒரிஜினல் இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லியோட இலைகளை மட்டும் எடுத்துட்டு அப்படியே வந்து இந்த உளுத்தம்பருப்பெல்லாம் இடிச்சுட்டு பச்சை கொத்தமல்லி அப்படியே போடுவாங்க. இது வந்து சம்டைம்ஸ் இப்போ வர மல்லியெலாம் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால ஒரு வதக்கிட்டு போட்டோம்னா நமக்கு வந்துட்டு அந்த கசப்பு இல்லாமல் இருக்குது. அதுக்கு வந்து நாட்டு கொத்தமல்லியாக இருந்ததுன்னா நம்ம வந்து பச்சையாக போட்டு கூட நம்ம வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ஈரம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டோம்னா இது வந்து நமக்கு பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து சுருங்கும். நீங்கள் நிறைய காரம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப காரமாயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி சத்தெல்லாம் போயிடுத்து. கொஞ்சம் அந்த அடுப்புலேயே அடுப்பை அணைச்சிட்டு இந்த அடுப்புலேயே இப்படி பரத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் இதுவாகிடும். இப்போது அதுக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா மிளகா புளி உப்பு கொஞ்சோண்டு வெல்லம்
எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து அரைச்சுன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லியை போட்டு நான் எப்படி அரைக்கணும்னு சொல்கிறேன். இந்த வெல்லம் போட்டேன், இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அரைச்சுன்னு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு, மிளகா, புளி, உப்பு, வெல்லம் எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சாச்சு. இந்த வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், இதை நீங்கள் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு அந்த வெல்லம் டேஸ்ட் பிடிக்காதனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொத்தமல்லி வதங்கிட்டு இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போடுறேன். இந்த கொத்தமல்லி இதில் போட்டாச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை வந்து கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். ஏன்னா இதில் உள்ள வேப்பர் ஹாட்டாக இருக்கும்போது நம்ம அரைச்சோன்னா இந்த வேப்பர் வந்து மாய்ஸ்சர் கொடுத்து அது வந்து தொக்கோட ஷெல்ஃப் லைஃபை வந்து கம்மி பண்ணிடும். ஸோ நம்ம வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சின்னு வந்துடலாம். அதுவுமே விப்பில் போட்டு போட்டு விட்டு விட்டு நம்ம வந்து அரைக்கணும். ஒரேடியாக ஒன் ஸ்பீடு இந்த மாதிரி வச்சு அரைக்க வேண்டாம். அதே மாதிரி விப்பில் போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடியிலேருந்து மேலே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அரைக்கணும். அந்த அரைக்கிறதுலாம் இருக்குது, இல்லைனா சட்னி மாதிரி ஆகிடும். அது வந்து தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து வராது, அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து இதை அரைச்சின்னு வந்துடலாம். இது ஆறட்டும், அதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த கொத்தமல்லி தொக்கை மிக்ஸியில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நைஸாக ஓட்டி ஓட்டி நம்ம வந்து அரைக்க வேணாம், எல்லாமே ஒன்று சேர்ந்து மொத்தமாக வரணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து இருந்தால் போகிறோம். இதோ திக்காக இருக்கும், நமக்கு வந்து ஸ்பூனால் நம்ம வந்து ஸ்கூப் பண்ண வராது. நம்ம எடுத்து அப்படியே உருட்டுற அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை வந்து நம்ம ஒரு ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். இது வந்து எப்படின்னா, இது வந்து இப்போதைக்கு வந்து டார்க் கலரில் இருக்கும். நாள் ஆக 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 வெளியில் இருக்க ஏரோடு ரியாக்ட் பண்ண பண்ண நமக்கு வந்து நல்லா டார்க் பிளாக்கிஷ் க்ரீன் கலரில் இது வந்து மாறிடும். இந்த ஃபர்டைல் க்ரீன் கலரில் கொத்தமல்லி இருக்கிற மாதிரி இருக்காது இது. ஸோ என்ன பிளாக் ஆகிடுச்சு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். ஸோ அதை கலரே அப்படி தான் மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக இந்த ஷேடு வந்து டார்க்கர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுத்து இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு நான் வந்து மாற்றிடுறேன். நல்ல உப்பு புளிப்பு காரத்தோட பாரம்பரியமான கொத்தமல்லி தொக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கொத்தமல்லிக்கான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், நமக்கு நல்ல பசியை தூண்டும், கண் பார்வைக்கு நல்லது. அதே மாதிரி இதை நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஒரு வாரம் பத்து நாளுக்கான சைட் டிஷ்க்கான பிரச்சனை வந்து நமக்கு வந்து தீந்துடும். ஏன்னா இது பண்ணுறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்ராக்சிமேட்லி 10 minutes கூட எடுக்காது. இதில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் நாள் நைட் வந்து இதெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா அலம்பி ஒரு இதில் போட்டிங்கன்னா, ஒரு தாம்பாளத்தில் போட்டு ஆற விட்டுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்க பண்றதுக்குள்ள அது கொஞ்சம் ட்ரை ஆகி ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லி தொக்கு பாத்தீங்கன்னா எல்லா விதமான டிஃபன் வெரைட்டிஸ், ரைஸ் வெரைட்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இதை வந்து சட்னியா நீங்க யூஸ் பண்ணணும்னா கொஞ்சமா தண்ணி விட்டு கலந்து, ஸோ சட்னியா, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். டிராவலுக்கு நீங்க எடுத்துன்னு போகலாம். சப்பாத்தி, பூரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா ஒண்ணுமே ஆகாது. எனக்காவது ஒரு லேசி டேல நமக்கு குக் பண்ண பிடிக்காத போது என்ன பண்ணலாம்னா, இது வந்துட்டு நல்ல சூடா ரைஸ், நல்ல சூடா சாதம் வடிச்சிட்டு நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கொத்தமல்லி தொக்கை அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கார்த்தாலே மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஊறி நல்லா இருக்கும். டிராவலுக்கு அதே சமயம் தயிர் சாதம் இந்த மாதிரி எனி வெரைட்டி ரைஸ்க்கும் நீங்க வந்து எடுத்துன்னு போகலாம். இந்த கொத்தமல்லி தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சேனல்ல சொல்லுங்க. இது வரைக்கும் தாரணிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.